விழுப்புரம் கிட்ட வந்துட்டாங்க. நம்ம ஆஃபீஸ் ஜூனியர் மீட் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அப்படியே கூப்பிட்டு ஒரு டீ கடைக்கு போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தோன்னா நம்ம சூப்பர் பிகே ஃபேன்ஸ் ரெண்டு பேர் நிப்பாட்டி, ப்ரோ ஃபோட்டோ எடுத்துட்டுமா அப்படின்னாங்க. இல்லைனா தம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கேங்க. முன்னாடி போயிட்டாங்க. ரோடு எம்டி இருந்துச்சுன்னா தார் மாறா போயிடலாம் தம்பி. நம்ம ரோடு பற்றி தான் தெரியுமே. இதே வண்டி நிப்பாட்டி தள்ள முடியாது, அதுதான் பெரிய பிரச்சனை. பசங்க ஃபோட்டோ எடுக்கணும். நாங்கள் இல்லை, நான் சீட்டை மாற்றிட்டேன் ஆக்சுவலாக. என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன பண்ணுறீங்க? அப்படியா? நாங்கள் விழுப்புரத்துக்கிட்ட ஒரு குட்டி ஹால் போட்டோம். நம்மளுடைய ரெண்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. டைம் இஸ் 4:50. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் கிராஸ் பண்ணிட்டேன், அப்புறம் அவங்க ஹார்ன் அடித்து ப்ரோக்ராம் கூட்டிருப்பாங்க போல். நான் அதை சவுண்டை கேட்டு மிரரில் பார்த்து அப்புறம் நிப்பாட்டினேன். அப்புறம் வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் அந்த பையன் ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ் விருதாச்சலத்தில் இருக்கிற கடையோட ஓனரோட பையன் போலங்க. தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கார் போல். அவர் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, மொபைல் இல்லைன்னா சரி நம்ம மொபைல் எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் அவங்களை ஃபார்வர்ட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்காங்க. போயிட்டு அப்புறம் அனுப்பிச்சி விடுவோம். எப்படி பொங்கலுக்கு சேஃபாக போனோமோ அதேமாதிரி சேஃபாக ரிட்டர்னும் போயிடணும். ஸோ த பெஸ்ட் பார்ட் இஸ் கவாசக்கியோட பிரேக்கு, அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அடித்து அடுத்த செகண்டே நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் கவாசக்கி. பாப்பா ஹாய் சொல்லுது கேமரா பார்த்துட்டு. கியூட் பாப்பால. பசங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்தாங்க. அதில் அந்த ப்ரோவரை பயிரை பார்த்துட்டு இருந்தார். அதான் வச்சு நான் தான் ஹாய் சொல்லிட்டு இருந்தேன். எந்த இடம்? ஒரே மலையாளம் இருக்கு. ஆண்டி வளைக்கத்தில் தாறுமாறாக இருக்கு. இந்த டானிக் ரேடியஸோட மற்ற எல்லாமே ஓகே. டானிக் ரேடியஸும் அதே நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ரெண்டு இல்லை அவ்வளோதான் கொடுக்க முடியும் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே கொடுத்தா வளைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஓகேவா? ஓகே, பாபாஜி தலைவர் வந்து ரேஸ் பண்ணி காட்ட சொல்கிறார்.
நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருந்தார். நம்ம வண்டியை பார்த்தோன்னே ஹார்ன் அடிச்சுட்டே வந்தார். நான் ஒதுங்க தான் ஹார்ன் அடிக்கிறாரோன்னு நினச்சேன், பார்த்தா அப்புறம் ரேஸ் பண்ணிக்கின்றாரு. வெற்றிகரமாக நம்ம ஏரியா கிட்ட ஆவடி கிட்ட வந்தாச்சு. சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஆஃப் ஆயிரம் நினைக்கிறேன், பார்த்துக்க. வரும்போது பெருசாக ரெண்டு நிறையா பேசலை, ரீசன்னா டிராஃபிக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போகணும் அப்படின்றதுக்காக. ஃபோக்கஸ் ஃபுல்லாக ரோட்லேயே இருந்துச்சுங்க, அதனால் நான் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். முடிஞ்சளவு எடிட் பண்ணி கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு வீடியோவாக போகலான் இருக்குங்க, ஒன்று வந்து பொங்கலுக்கு ட்ரிப் போனது, ரெண்டாவது இப்போ ட்ரிப் வர்றது சென்னைக்கு ரிட்டர்ன் வர்றது. கண்ணாடி மாதிரி உடஞ்சி கிடந்துச்சு, அது மேலே ஏற்றக்கூடாதுன்னு வளைச்சேன், கரெக்டாக அது மேலே ஏறிடுச்சு. டயர் ஒன்றும் ஆகாது, ஆயிருக்கக்கூடாது. பையன் இதை பார்க்குறான், அது சொல்ல வரான், பெட்ரோல் போடணும்.